இந்த காணொலியில நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பத்தி பார்க்க போகின்றோம். நிச்சயமாக இவை இரண்டுமே விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு பதிவு தான். ஆகவே இந்த காணொலியை முழுவதுமாகவே பாருங்கள். அதுல முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் அந்த இரண்டு சம்பவங்களுமே யாழ்ப்பாணத்துல நடைபெற்ற சம்பவங்கள். அதுல முதலாவது சம்பவம் வந்து சுவிஸில் அவருடைய கணவர் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய கணவருக்கு வீடியோ அழைப்பை எடுத்துவிட்டு அவர் கண்முன்னாகவே தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், அவருடைய மனைவி வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கின்றது. அதே சமயம் இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே யாழ்ப்பாணத்தில் முரல் மீன் தாக்கியதில் ஒரு நபர், ஒரு மீனவர் வந்து உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டு செய்திகளை பற்றி எங்கு நடந்திருக்கின்றது, இப்பொழுது நடந்தது என்கின்ற விவரமான செய்திகளை வந்து இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருந்தீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இந்த இரண்டு செய்திகளை பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கறதுக்கு முதல் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி இரண்டு கேள்விகள் கேட்க போகின்றேன். அதில் முதலாவது கேள்வியை நான் இப்போ கேட்பேன். அதுக்கான பதில்களை நீங்கள் இப்போவே கேள்வியை கேட்டதுமே நீங்கள் உங்களுடைய பதில்களை கருத்து பதிவிலே போடலாம். அதே சமயம் இரண்டாவது கேள்வியை இந்த காணொலியினுடைய இறுதியில் வந்து நான் கேட்பேன். அதுக்கான பதிலையும் பார்ப்பவர்கள் நீங்கள் தந்துவிட்டு போனால் எனக்கு கொஞ்சம் உதவியாகவே இருக்கும். முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அனைவருக்குமே தெரியும், ஈழத்தமிழர்களினுடைய அரசியல் ஒரு மூத்த தலைமை வந்து தலைமையான ராஜவரோதயம் சம்பந்தன் ஐயா அவர்கள் தன்னுடைய 91வது வயதில் உடல்நல குறைவால கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வேளையில் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து அனைவருக்குமே தெரியும். அவருக்கு நிறையவே அரசியல் பிரமுகர்கள் என்று சொல்லி அனைவருமே அவருக்கான அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஏனைய நாட்டு தலைவர்களும் கூட அவருக்கான அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசியல் சார்ந்து கதைப்பதற்காக, அதாவது எனக்கு தேவையான அளவுக்கு நான் அரசியலை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன், அது இல்லை என்றில்லை, ஆனால் உங்களிடம் நான் அரசியலை பற்றி விவாதிப்பதற்கான அரசியல் அறிவு என்னிடம் இருக்கின்றதா என்று கேட்டால், நிச்சயமாக அது எனக்கு ஒரு சந்தேகமான கேள்விதான். அரசியலை பற்றி கதைப்பதற்கு அது பற்றி நிறைய விடயங்கள் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பது வந்து என்னுடைய ஒரு கருத்து. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சம்பந்தன் ஐயா அவர்களை பற்றிய நிறைய கருத்துகள் வந்து, அவர் உயிரிழந்ததன் பின்னராக நான் நிறைய கருத்துக்களை வந்து சமூக ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சம்பந்தன் ஐயாவை பற்றிய உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து என்ன, அவரை பற்றி நீங்கள் சொல்ல விரும்பினால் என்ன சொல்லுவீர்கள் என்கின்ற, அவரை பற்றிய விமர்சனங்களாக இருக்கட்டும், அவரை பற்றிய நல்ல பக்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க பதிவில் பதிவிட்டுக் கொள்ளுங்கள். நான் அவற்றை பார்த்து என்னுடைய அவரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடியது அல்லது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத சில விடயங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதனை அனைவருமே பார்த்து பயன்பெறுவார்கள். அதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வியை நான் காணொலியினுடைய இறுதியிலே கேட்கின்றேன். இப்பொழுது செய்திகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு செல்லலாம். இந்த முதலாவது செய்தி என்ன அப்படின்றது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனுடைய முழுமையான விபரம் என்ன அப்படின்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தில் தன்னுடைய சுவிஸில் வாழக்கூடிய கணவருக்கு வீடியோ அழைப்பு எடுத்து கடந்த 24ஆம் தேதி பேசிக்கொண்டிருந்த வேளையில், அதாவது ஜூன் மாதம் 24ஆம் தேதி அன்று மனைவியும் கணவனும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். வீடியோ அழைப்பிலே உரையாடி கொண்டிருந்த வேளையில் அவர்களுக்கு இடையிலே முரண்பாடு ஒன்று ஏற்படுகின்றது. இந்த முரண்பாடை அடுத்து உடனடியாகவே மனைவி செய்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, கணவர் வீடியோ அழைப்பில் இருக்கும்படியாகவே அவருடைய கண் முன்னாகவே அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார். இதன் பொழுது கணவன் உடனடியாகவே அவருடைய அழைப்பை துண்டித்துவிட்டு அயலவர்களுக்கு அழைப்பு எடுத்து குறிப்பிட்ட விடயத்தை பற்றி சொன்னதும் அவர்கள் உடனடியாகவே விரைந்து வந்து அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், 24ஆம் தேதி நடந்த சம்பவத்தை இன்றைக்கு ஏன் சொல்லுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் 24ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குறித்த அந்த இளம் மனைவி வந்து இவ்வளவு நாட்களும் சிகிச்சை அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்த நிலைமையில தற்பொழுது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் தான் நடந்து இருக்கின்றது. குறிப்பிட்ட இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூலாவாடி மேற்கு ஆணைக்கோட்டை பகுதியை சேர்ந்த கதீஸ்வரன் நிலாஜினி லஹிதா என்ற
மூன்று பெண் பிள்ளைகளின் தாயார் தான் குறிப்பிட்ட இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தை பற்றி நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி நிறையவே குடும்பங்களில் இப்படியான நிறைய முரண்பாடுகள், நிறைய பிரச்சனைகள் என்பது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள் என்பதும் வந்து உங்களை மட்டுமல்ல உங்களினுடைய வாழ்க்கையையும் பாதித்து, உங்களை சார்ந்திருப்போரனுடைய வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடும். இதே சமயம் இந்த தாயாருக்கு வந்து மூன்று பிள்ளைகள், மூன்றுமே பெண் குழந்தைகள் என்கின்ற பொழுது ஒரு முரண்பாடு நிமித்தமாக அவருடன் அவர்களை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நான் இல்லை எனில் அவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்கின்ற ஒரு யோசனை வந்து உங்களுடைய இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னதான் முரண்பாடுகளாக இருந்தாலும் அது ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளேயோ, மூன்று நாட்களுக்குள்ளேயோ, இல்லது மாத கணக்குகள் எடுத்தாலும் கூட என்ற ஒரு நாள் தீர்வு வந்தே தான் தீரும். இல்லை என்றில்லை, நீங்கள் எவ்வளவுக்கு மனம் விட்டு பேசுகின்றீர்களோ அதனூடாக அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்துவிடும். ஆனால் அதனூடாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தவறான முடிவுகளாலும் இழந்தவற்றை மீண்டும் எடுத்துக்கொண்டு வர முடியாது. அதே சமயம் உயிரொன்று இழந்து விட்டால் அதனை மீண்டும் யாராலேயுமே எடுத்துக்கொண்டு வர முடியாது. ஆகவே அனைவருமே இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வுடன் இது பற்றிய நிறையவே யோசித்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது பிள்ளைகள், கணவன், மனைவி என்று ஒரு அனைவரையும் பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இப்படியான முடிவுகள் என்பது உங்களை சார்ந்திருப்போரை நிச்சயமாக பாதிக்கும். ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்வில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற, அதாவது ஒரு மீனவரை முரல் மீன் தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம். அனைவருக்குமே இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். அதே சமயம் சில பேர் முரல் மீன் தாக்கி ஒருவர் உயிரிழந்து விட்டாரா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 5 மாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய 26 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையான மீனவர் ஒருவர் தான் உயிரிழந்திருக்கின்றார். குறிப்பிட்ட இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம், அதாவது 1ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை இரவு 9 மணியளவில் நடந்திருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவத்தில் இந்த மீனவர் 9 மணியளவில் தன்னுடைய கடத்தொழிலுக்காக கடலுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு சென்ற வேளையிலான் அந்த முரல் மீன் அவருடைய கழுத்தில் தாக்கியதில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. இன்றைக்கு அந்த மீனவர் கூட உயிருடன் இல்லை. இந்த விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய காணொலிகளை நான் சொல்லியிருப்பேன், என்னவாக இருந்தாலும் நீங்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சில விடயங்கள் என்று வருகின்ற பொழுது என்னதான் நாங்கள் அவதானமாக இருந்தாலும் நடப்பது என்பது நடந்தே தான் தீரும் என்கின்ற மாதிரியாகத்தான் சில சம்பவங்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த உதாரணமும் கூட. முரல் மீன் தாக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்கின்ற பொழுது அது நிச்சயமாகவே ஒரு அதிர்ச்சியான சம்பவம். ஆகவே இப்படியான செய்திகள் என்பது, இப்படியான சம்பவங்கள் என்பது ஒரு விபத்துகளாக நிறைய இடங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் கேட்க இருந்த அந்த இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்னிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் இந்த செய்திகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே, இப்படியாக கூடுதலாக இறப்பு சம்பந்தமான செய்திகள் வருகின்றது, வேறு ஏதாவது காணொலிகள் பதிவிட மாட்டீர்களா என்று சொல்லி. அந்த வேறு விதமான காணொலிகள் என்னிடம் இருந்து நீங்கள் எந்த வகையான காணொலிகள், இந்த செய்திகளையும் தாண்டி வேறு விதமான ஏதாவது காணொலிகளை நீங்கள் எதிர்பார்த்தால் அது எப்படியான காணொலிகளாக இருக்க வேண்டும் என்றதை கருத்து பகிர்வில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் அதனை செய்வதற்கு முயற்சி செய்வேன். அதே சமயம் இந்த முரல் மீன் தாக்கியதை பற்றிய அந்த குறிப்பிட்ட செய்தியை ஊடாக எனக்குமே நிறைய விடயங்கள் தெரிய இருக்கின்றது, அதாவது தெரிவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். நிச்சயமாக இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மீனவர்களாக இருக்கலாம், இதை பற்றி அறிவுடையவர்களாக இருக்கலாம். இந்த முரல் மீன் என்றது வந்து நாங்கள் சாதாரணமான ஒரு மீனாக அறிந்திருப்போம். ஆனால் அந்த மீன் தாக்கி ஒருவர் உயிரிழக்கின்ற அளவுக்கு அது வந்து பாதகமாக அமைந்திருக்கின்றது என்கின்ற பொழுது இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக இந்த முரல் மீன் தாக்குவதில் இருந்து நாங்கள் இவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நிறைய பேர் நீங்கள் உங்களுடைய அறிவுரைகளை கூறக்கூடும். ஆகவே அப்படியான தகவல்கள் எதுவும் இருப்பின் நிச்சயமாக கருத்து பதிவில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு விழிப்புணர்வான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.